டப்பிங் வந்து இப்போ லேட்டஸ்டாக வடிவேல் சார் வச்சு படுத்துருந்தீங்க, இன்னும் எந்த அளவுக்கு படம் போயிட்டுருக்கு, அடுத்தது யார் டப்பிங்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க, உதயந்தி சார் பண்ணிட்டாரா இல்லையா? இல்லை, வடிவேல் சார் டப்பிங் போயிட்டுருக்கு, உதய் சார் டப்பன் பண்ணலை, தான் ஆரம்பிச்சு போயிட்டு டப்பிங் எல்லாமே. எந்த அளவுக்கு படத்தை எதிர்பார்க்கலாம்? எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஹைப் ஆகிடுச்சுண்ணா. இல்லை, நிச்சயமாக என்னோடய கேரியரில் முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா இதில் நான் நினச்சதை விட ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்காங்க எனக்கு. இதில் வடிவேல் சார், ஃபகத் சார், உதய் சார், கீர்த்தி இவங்களாம் இருக்கும்போது என்ன சொல்கிறது, என்னோடய கதை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியும், என்னோடய ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியும். உங்களுடைய படம் ஸ்டைல் எல்லாமே கர்ணன் அதுவும் பரியர் பிரம்மன் அந்தமாரி வரிசையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சமூகத்தை சார்ந்து எடுத்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரியான வானிலை இருக்குமா? இல்லை, என் லைஃப் அடிப்பட்ட லைஃபு, என் லைஃப்பில் நான் என்னவா யோசிக்கணும் அது இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்னென்னா, இவங்க ஒரு சமூகத்தை மட்டும் காட்டுறாங்க, இந்த சமூகத்தில் காட்டலன்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்கவுங்களுக்கு இல்லை புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை அப்படிங்கிறது அவங்களோட ஆள் மனசு, அவங்களோட சிந்தனை, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவாங்க, அவ்வளோதான். எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன், எனக்கு தோன்றது என்னோடய சிந்தனையில் தோன்றது, என்னோடய பெயின், என்னோடய வெளி, என்னோடய ஆள் மனசை தோன்றதை நான் வெளிக்காட்டேன், அதான் ஆர்ட் ஃபார்ம், அவ்வளோதான். சார், வடிவேல் சார் ஒரு பர்ஃபார்மராக பார்க்கலாமா, இல்லை முன்னாடி காமெடியில் ஹைலைட் பண்ணியிருப்பார் அப்படி பார்க்கலாமா சார்? இப்போ மாரி செல்வராஜ் படத்தில் நீங்கள் வடிவேல் சார் எப்படி எப்படி இருப்பார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அப்படி இருப்பார். படம் ரிலீஸ் எப்போ சார்? படம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேட் பிளான் பண்ணலான்ட்டு. ஆனால் மிஸ்கின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த படத்தில் வந்து உதயநிதி வச்சு எடுக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து அவர் எலெக்ஷனில் போயிட்டார், அவர் காலை மட்டும் எடுத்தாங்க, உதயநிதி சொன்னார் நானா இது அப்படின்னாரு, அந்த மாதிரி இதுலேயும் மினிஸ்டர் ஆகிட்டாரு. முன்னையாவது எனக்கு ஷூட்டிங்லாம் முடிச்சு என் படத்தை ஷூட்டிங்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் போனேன். படத்தில் நடித்தாங்களா? அதாவது சும்மா சொல்லல, ஒரு ஷாட்டு கூட நான் டூ பீஸ் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டன். வாழை ஷூட்டிங் முடிஞ்சு, தேங்க்யூ. இல்லை இல்லை, மாமன்னன் தான் ஃபஸ்ட்டு, வாழை கொஞ்சம் தாமதமாகும்.